அவங்க அவங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குங்கிறாங்க. இப்படி யாரா அவங்க கட்சி கெட்டு குட்டிட்டு வராவு. அண்ணா சொன்னாரு, அண்ணா தம்பிமார்கள் நெய்வேலியில் இருந்தா உங்களுக்கு ஞாபகப்படுது. அண்ணா சொன்னாரு, தம்பி வாழைந்த மன்னவர்கள் வளைக்கை விரல் எரியின் தாழி எந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பினார் அண்ணா. அண்ணா கல்லறை குயிலாகி போன அண்ணா, காவியமாகி போன அண்ணா, வாழைந்த மன்னவர்கள் வளைக்கை விரல் எரியின் தாழி எந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பின்னு சொன்னி. தம்பி ஒரு வளைக்கை விரல் எரியின் தாழை எந்தி கிடக்கிறான் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நிலைமை உச்சக்கட்டம். அவ படிக்கிறது மாதிரி இல்ல, பேட்டி கொடுக்க கூடாதுங்கிறான். அவ இந்தியா டுடேக்கு கொடுக்கறான், இந்தியா டுடேக்கு கொடுக்கறா. திமுக காரன் ஸ்டாலினுக்கு இது தெரியாது, ஏன்னா அவன் தினத்தந்தியே படிக்காதவன். இந்தியா டுடேக்கு பேட்டி, குமுதத்துக்கு பேட்டி. பேட்டி வந்து கொண்டிருக்கிறது, நான் துணிச்சல் உள்ளவள், நான் போராடுவேன், நான் டெல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறவன். ஆமா எதுக்கு போனா அவ சொல்றா தமிழ்நாட்டுல மேடையில என்ன சொல்றா, திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெண் உறவு வைத்துக் கொள்ளலாம்ங்கிறா. கல்யாணத்திற்கு காத்திருக்கிற ஒரு பெண்ணை மடியில் சுமந்து கொண்டிருக்கிற தந்தை நான், வயதுக்கு வந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிற பெற்றோர்கள் நீங்கள், காலாகாலத்திற்கு ஒரு கல்யாணத்தை முடித்து ஒரு மாப்பிள்ளையின் கையில் அவளை பிடித்து கொடுத்து அந்த கடமை முடிகிறவரை மடியில் நெருப்பு கட்டிட்டு இருப்பது மாதிரி துடிக்கிறவர்கள் நாம். அவ சொல்றா கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு பெண் உறவு வைத்துக் கொள்ளதான் இப்ப சொல்றா. சண்டாடி இத கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி சொன்னியா? இப்ப சொல்றா என்ன நாடுது, என்ன அக்கறம். அவ திமுக போய் சேர்றா, அவள்கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன் திமுக போனீங்க, என் கொள்கை அவர்கள் கொள்கை ஒண்ணுதான். அவளை பேசுறதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க இந்திய எதிர்க்கிறாங்க கலைஞர். அவதான் இப்ப மேடையில் வந்து நிக்கிறா, பயங்கரமா பேசுறா. யாரெல்லாம் பேசின மேடை இந்த மேடை? பெரியார் பேசின மேடை. நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியம் ஒன்று எடுக்க முடியாது என்று மோடி முழங்கின பெரியார் பேசி மேடை. பாம்பின் பள்ளியிலும் பால் கறந்து வேம்பின் கிளையிலும் கூடு வெட்டி கூபத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரையாக இருந்து சந்தையில் ஒழித்த சங்கீதமாக இருந்து எங்களுக்காக உள் மீது நடந்து எங்களுக்காக முற்றும் திறந்து உள் வளர்ந்து பெற்றுக்கு உயிரை எழுதி கொடுத்த உத்தம தலைவன் ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா பேசிய மேடை. தம்பி வா தலைமை தாங்க வா, அணையிடு அடங்கி நடக்கிறேன். தம்பி நீ பேசினால் சிலம்பு புலம்பு மணிமைகளை குலுங்கும், கம்பன் கவிய முதம் காணும் சிலம்ப முதம் ஒவ்வொரு குரல முதம் போதும் பெருமறைகள் பத்து பாட்டு தொகை ஒத்துபதிப்பத்து ஒவ்வொரு பாடம் கற்றோரியத்தும் கலையெல்லாம் தம்பி உன்னாவில் கடை நடனம் ஆடும் தம்பி தலைமை தாங்கு தம்பி ஆணையிட்டு தம்பி அடங்கி நடக்கிறேன் தம்பி என்று அண்ணா ஆராதித்த நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் பேசிய மேடை இந்த மேடை. எனக்காவது சுயநலம் இருக்கு, அம்மாவை இந்தியாவின் பிரதமராக்க வேண்டும் என்று சுயநலம் எனக்கு இருக்கு, அதுக்காக பேசுகிறேன். அன்னைக்கு சுயநிலைமையில நாடு கேட்டு பேசினோம், நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும் என்று சொன்ன பொழுதும் பேசினான், நாடு கேட்டால் நாடு கடத்தப்படுவாய் என்று எச்சரித்த பொழுதும் பேசினான், 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பான் சீர்கெட்ட வர்மாவும் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது, 9 சாம்ராஜ்யத்தை தக்காண பீடபூமிக்கு தெற்கே வைத்து கட்டியாண்ட நாங்கள் நாடு கேட்க கூடாதா என்று நாடு கேட்டு பேசினான் அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி. அவன் பேசி மேடையில கொண்டு விட்டுட்டீங்களே. ஒரு திமுக ஒன்றிய செலவர் என்கிட்ட கேட்கிறார், நீங்க உங்களுக்கு எவ்வளவு பீஸ் அப்படிங்கிறோம். நான் சொன்ன சம்பத்து நண்டுதான் கேட்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன் கேட்கறீங்க? இல்ல குஷ்பு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏன் என்ன? இல்ல பேசுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கிறார். நாங்க அதுக்கு மட்டுமா கூப்பிடுறது இல்லை.